ஹலோ நேர்களே, வணக்கம். என்று நம்ம ஒரு சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடம்பு. நீர், நிலம், நெருப்பு, காற்று ஆகையும் நீர் அதோட எவ்வளோ கனெக்டாக இருக்க முடியுமோ கனெக்டாக இருக்கு. முடிஞ்சளவுக்கு நீர் நிலம் குளிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆற்றுல நீச்சல் தெரிஞ்சவங்க கடற்கரையில் வித் கைடட் ஹெல்ப். அண்ட் நிலம், இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் எங்கெங்கே வந்து நீட்டாக இருக்கோ அங்கே வந்து வெறும் காலத்து நடக்க ட்ரை பண்ணுங்கள், விச் இஸ் ரியலி குட் ஃபார் யூ. நெருப்பு, சன்லைட்டில் அதிகாலையில் அப்புறம் அந்தி மாலை ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இருந்தால் போதும், உங்கள் பாடிக்கு தேவையான விட்டமின் டி அது உங்களுக்கு கொடுக்கும். ஆகாயம், இந்த மாதிரி இயற்கையில் வந்து எப்பப்போ நீங்கள் வந்து ஸ்கையை வந்து பார்க்க முடியுது அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். காற்று நீங்கள் அஃப்கோர்ஸ் இயற்கையில் வந்தீங்கனாலே உங்களுக்கு காற்று வந்து பஞ்சமே இல்லைங்க, சரிங்களா? ஸோ ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர். பஞ்சபூதங்களால் தான் நம்ம உடம்பு ஆயிருக்கு, அதனால தான் நம்ம பஞ்சபூதங்களோட கனெக்டாக இருக்க சொல்லியிருக்கோம். குழந்தைங்களாம் பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்க இயற்கையாகவே அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால் தி ஷேக் கனெக்டட் தி நேச்சர் அண்ட் தி ஃபீல் ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இருக்க முயற்சி பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கும்.